श्रीकांत मातुलोयस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवहा तं वंदे कुंजरानणं अरुणां करुणातरंकिताक्षीं धृतपाशांकुशपुष्पबाणचापामणिमाद्भिरामृतामयोगैरहमद्येव भुभावये भवानी रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनंदाय नाथाय सीताय पतये नमः। ओं श्रीमात्रे नमः। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। एल्लोरुकुम नमस्कारम। சகல புவனங்களுக்கும் ஆதாரமூர்த்தியாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. பிரம்மாண்ட கோடிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனா விளங்கக்கூடியவர், பரமாத்மா ஸ்வரூபமாகவே விளங்கக்கூடியவர் அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியானவர் சாகேத புவனத்திலே சீதா பிராட்டியோட கூட விசேஷமான ஒரு ஸ்வரூபத்திலே பிரம்மானந்த மூர்த்தியா பிரகாஷிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை புராணங்கள் நமக்கு சொல்லுறது. சாகேத புவனத்திலே நித்தியமும் பிரம்மஸ்வரூபியாகவே விளங்கக்கூடியதான அந்த பரமாத்மாவானவர் லீலா மாத்திரமா தசரதனுக்கு புத்திரனாக அவதாரம் பண்ணி ஜனகராஜகுமாரியான சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொண்ட விவாகோத்சவமானது விசேஷமாக புராணங்கள்லையும் இராமாயண இதிகாசத்திலையும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கா. வால்மீகி முனிவர் செய்த இராமாயண இதிகாசத்திலே விசேஷமாக சீதா பிராட்டியினுடைய கல்யாண உற்சவத்தை ரொம்ப கோலாகலமா சொல்லி இருக்கா. அதை தழுவி இயற்றப்பட்ட அநேக இராமாயணங்கள்லையுமே நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய, கேட்டாலே மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியது சீதா பிராட்டியோட கல்யாணம். மகாலட்சுமி தாயாரே ஜெகன்மாதாவா பூமியில அவதாரம் பண்ணி அயோனிஜயா கர்ப்பவாசம் பண்ணாம விசேஷம் என்னன்னு கேட்டேன்னா ராமச்சந்திரமூர்த்தி கௌசல்யா தேவி கர்ப்பத்தில் அவதாரம் பண்ணினார். ஆனா பராசக்தியான சீதையோ அயோனிஜயா கர்ப்பவாசம் பண்ணாத பூமியிலிருந்து தோன்றினான். அதனால பூமிஜா அப்படிங்கிற ஒரு நாமா சீதைக்கு உண்டு. அப்படி வைதேகி கல்யாண உற்சவத்தை விசேஷமாக நம்ம தமிழ்நாடு பிராமணர் சங்கம் பாலாஜாபேட்டை கிளை ராணிப்பேட்டை மாவட்டம் 13வது வருஷம் விசேஷமா இப்பொழுது செய்ய போறா. வருஷா வருஷம் இந்த கல்யாண உற்சவத்தை பாகவத சம்பிரதாயத்துல இவா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமோ லலிதா மகா திரிபுர சுந்தரியான புவனேஸ்வரியினுடைய பரிபூர்ணமான ஒரு கிருப்பையும் தான் இப்படி விசேஷமாக இவா தொடர்ந்து இந்த கல்யாண உற்சவத்தை பண்றா அப்படிங்கிறது. அதனால இந்த கல்யாண உற்சவத்துல பக்த ஜனங்கள் திரளா கலந்து கொண்டு ராமச்சந்திரமூர்த்தியோட கருணா கட்டாட்சத்திற்கும் சீதா பிராட்டியோட கருணா கட்டாட்சத்திற்கும் பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பாகவத சம்பிரதாயத்திலே திவ்ய நாமங்களையும் சரி அதையெல்லாம் வஜனைகளை எல்லாம் கேட்டாலே நமக்கு சகல விதமான புண்ணியங்கள் ஏற்படுறது, எல்லோருடையதான அபீஷ்டமும் பூர்த்தி ஆகிறது, அரிஷ்டம் நீங்கிறது, எல்லோருடைய பிரச்சனைகளும் நீங்கிறது. ஏன்னா மங்களகரமான பகவானுடைய நாமங்களும் தாயாருடைய நாமங்களும் நம்முடைய காதல விழுந்தாலே நாம சொல்லணுங்கிறது கூட அவசியம் கிடையாது. அங்க உட்காந்து அதெல்லாம் காதல விழுந்தாலே அப்பேற்பட்ட ஒரு மகா புண்ணியம். அதுதான் பாகவத சம்பிரதாயத்தினுடையதான ஒரு பெருமை. அப்படி விசேஷமாக இந்த திவ்ய நாமமும் சரி டோலோத்சவாதி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா விசேஷமாக பண்ண போற அதை எல்லாருமே கலந்து கொண்டு அந்த ராமச்சந்திரமூர்த்தியோட கல்யாண மகோத்சவத்துல சீதா பகவதியினுடைய கல்யாண மகோத்சவத்துல எல்லோருமே கலந்துட்டு பகவானுடையதான ஒரு கிருபா கட்டாட்சத்திற்கும் தாயாருடைய கருணா கட்டாட்சத்திற்கும் எல்லோருமே பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அம்பாளுடைய அனுகிரகம், காமாட்சி சரணம், சர்வம் லலிதார்ப்பணம், சர்வ மங்கள மாங்கல்யே, சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே, திரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே, ஸ்ரீமாத்ரே நமஹா.